மார்னிங் டு ஆல் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நான் உங்களோட லவ்குல் இன்னைக்கு நம்மளோட திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்ல வந்து ஒரு சூப்பரான விஷயம் இன்னைக்கும் நம்மளுக்கு ஸ்டோரியோடயே வந்திருக்கிறேங்க ஒரு வானவில் உருவாகிறதுக்கு வந்து மழையும் சூரிய வெளிச்சமும் ரொம்ப ரொம்ப தேவை நம்ம வாழ்க்கையும் வித்தியாசமானது கிடையாது இங்கே சந்தோஷமும் கவலையும் ஒன்றா தான் வருது நல்லதும் கெட்டதும் அப்படி இப்படியே நடக்குது இருளான பகுதிகளும் வெளிச்சமான பகுதிகளும்னு வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நம்ம துன்பத்தை கையால் முடிஞ்சாதான் அது நம்மளை வந்து பலப்படுத்தும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அது எப்படி நடக்குது அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ரிச்சர்ட் பிளஞ்சினட் அப்படின்றவர் 1904 செயின்ட் லூயிஸ் உலக கண்காட்சியில் இந்திய டீயோட விற்பனையை இன்னும் சூப்பராக வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே எக்ஸிபிஷனில் அவரோட டீயையும் கொண்டு வந்து வச்சார் ஆனால் அவரது டீ ரொம்ப சூடாக இருந்ததுனால யாருமே அதை ஒரு சாம்பிளுக்கு கூட வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி வரல ஆனால் அவர் கொண்டு வந்த மற்ற ப்ராடக்ட் எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கடகடன்னு வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது ஆனால் அவர் யோசிச்சார் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி டீ தான் எதுவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் அதுவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் ஆனால் ஏன் டீயை இவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணார்னா டக்குனு டீயை வந்து அது கூல் பண்ணி வச்சுட்டு அது கூட சுகர் கலந்து அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் மக்களும் அதை விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்த குளிர்ந்த டீ நம்மலாம் இப்போ கோல்ட் காஃபின்னு குடிக்கிறோமே அது அப்போ 1904 ஒரு உலக கண்காட்சியில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஸோ நம்ம அதை எப்படி யோசிக்கிறோம் நம்ம எப்படி கையாளுறோன்றது தான் மேட்ரே இருக்குது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் டாடா டேக் கேர் நான் உங்களோட லவ் கேர்ள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5 கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க